இருபத்தி ஒன்பதாவது பாடம் ரோமர் இருபத்தி ஒன்பதாவது பாடம் அதாவது நம்ம வந்து தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் என்னதுக்காக ஆண்டவருடைய கோபம் சரியா இல்லையா என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா முதல் பதினெட்டாவது வசனத்தில் தேவனுடைய கோபாக்கினை வெளுத்தப்பட்டு இருக்குது பத்தொன்பது இருபதாவது வசனத்தில் மனுஷருக்கு வந்து என்ன தேவன் இருக்கிறார் என்பது காணப்பட்டவைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து இருபத்தி ஓராவ வசனத்தில் அவங்க தேவனை நிராகரித்தார்கள் என்பதை பார்த்தோம் அதற்கு பின்பாக என்ன பார்த்தோம் அவர்கள் நிராகரித்தது மாத்திரமல்ல தாங்கள் செய்வது சரி என்று தங்களை ஞானவான்கள் என்று சொன்னாங்க அப்படிங்கறது குறித்து பார்த்தோம் கடைசியாக இந்த பகுதியினுடைய பதினெட்டுலேருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் கடைசியாக இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க தங்களுக்கென்று ஒரு மதத்தை தங்களுக்கென்று ஒரு கடவுளை உருவாக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுகிறார்கள் சரியா நான் அந்த மொத்த வசனத்தை வாசிச்சுட்டு இதுக்குள்ள கடன் செல்வோம் ரோமர் முதலாவது இரம் இருந்து இருபத்தி மூன்று வரை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனன்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அமேன் அதாவது இந்த உலகத்தில் வந்து அநேக மதங்கள் நிறைய மதங்கள் இருக்குது சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க அதில் ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு கடவுளை விசுவாசிக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் அந்த கடவுளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் மீதி பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒருத்தரை விசுவாசிக்கிறோம் ஆனால் அது எந்த கடவுள் எங்களால் சொல்ல முடியாது அப்போ என்ன அடிப்படையில் மனிதன் எல்லாருமே ஒரு கடவுளை தொழுது கொள்ளுகிறவனாக தனக்கென்று ஒரு கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய மக்கனா அப்போ என்ன மனுஷன் வந்து அடிப்படையில் இறைவனை தேடக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது மேன் இஸ் அ ரெலிஜியஸ் அதாவது ஒரு ரிலிஜியஸ் ஒரு ஒரு மத சார்பான ஒரு மகன ஒரு மகனாக மகளாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இப்போ மனுஷனுடைய முயற்சி எல்லாமே ஏதாவது ஒரு வழியில் நான் கடவுளை தெரிஞ்சு கொள்ளணும் நான் வந்து எப்படியாவது மேலே இருக்கிற தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ நான் வந்து மேலே இருக்கிற தேவனை அறிஞ்சு கொள்வதற்கு என்னால் அதிகப்படியான நான் முயற்சி எடுத்து எல்லா காரியமும் நான் செய்கிறேன் எப்படியாவது அந்த கடவுளை நான் இறைவனை அறிஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லி தேவன் இவ்வளவு கடவுளை அறிஞ்சு கொள்வதற்கு மனுஷன் இவ்வளவு முயற்சி பண்ணும்போது கடவுள் வந்து உண்மையான தெய்வமாகிய அந்த தேவன் அவங்கள எப்படி தண்டிக்கலாம் ஏன்னா எப்படியாச்சும் ஒருத்தர் தேவனை கடவுளை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் முயற்சி பண்ணுறான் என்ன இப்போ இந்த கேமரா வச்சு நம்மளை எடுக்கிறாங்க இப்போ கேமராவில் என்ன பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து தெளிவாக தெரியணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான் அதே மாதிரி ஆண்டவர் வந்து என்னை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் லைட்டாரு அவர் யாருன்னு நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணி தேவனை தேடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணும்போது இப்படி அவன் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும்போது அவனுக்கு எதிராக தேவனுடைய கோபாக்கினை எப்படி செலுத்தலாம் என்ன இருந்தாலும் மனுஷன் வந்து அவன் அவன் வந்து மத சார்பாக எப்படியாவது ஆண்டவரை தெரிஞ்சு தான் நான் வச்சுருக்கிறான் அதனால தான் இந்த காம்ப்ரமைசஸ் இல்லை ரிபரல் லிபரல்ஸ் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் சார்ந்து போகிறவங்க என்ன சொல்கிறாங்க பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர் ஆண்டவர் அன்பானவர் அவர் என்ன பண்ண மாட்டார் மக்களை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார் ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுறான் எப்படியாவது உயரத்தில் உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான் அதனால் மதம் இல்லை இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது எப்படியாச்சும் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரை பிடிச்சிடணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறான் அதனால் மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து ஆண்டவரை அடைவதற்கு தன்னை மேல் நோக்கி செல்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன பண்ணுது மதங்கள் வந்து உதவி பண்ணுது மதங்கள் வந்து அந்த மெய்யான தேவனை அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்கு எல்லா மதங்களும் உதவி பண்ணுது என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா மதங்கள் வந்து மனுஷனை மேலே நோக்கி கொண்டு போகலை தேவனுக்கு எதிராக கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரே வழி மெய்யான ஒரே வழி என்னன்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாக தான் போக முடியும் மற்ற எல்லாமே அடிப்படையில் மனுஷனை கீழ் நோக்கி கொண்டு போகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதனால தான் ஆண்டவர் மனிதர்கள் மேலே தேவ கோபாக்கினையே வர வைக்கிறவராக இருக்கிறாரு பதினெட்டாவது வசன தேவ கோபாக்கின பத்தொன்பது இருபதில் அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டவையில் அறிஞ்சும் அவங்க தேவனுக்கு மைம செலுத்தலை இருபத்தோரா வசனத்தில் என்ன அவர்கள் தேவனை நிராகரித்து தேவனை நிராகரித்தாங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன பார்த்தோம் அவர்கள் தங்களையே ஞானவான்கள் என்று சொல்லக்கூடியதாக காரணம் காட்டுகிறவராக மாறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனால தான் இங்கே பவுல் இதை தொடங்கும்போது என்ன சொல்கிறாரு முதல்ல உங்களுக்கு ஆபத்துனா என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஆபத்துலேருந்து விடுவிக்கிற ஒரு விடுதலை செய்கிறவர் தெரிவார் உங்களுக்கு நியாயப்பிரம நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த நியாய தீர்ப்பில் இருந்து உங்களால் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் உங்களை குற்றப்படுத்துறது அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் அந்த இருந்து உங்களை எப்படி மன்னிக்க முடியுங்கிற தெரியும் உங்களுக்கு குற்ற உணர்வு இருந்தால் தான் ஆண்டவருடைய கிருபையை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியும் அப்போது இந்த பாவ மன்னிப்பு தேவனுடைய மீட்பின் கிருபை தேவனுடைய அன்பு இந்த கர்த்தராகிய ஏசு கிறிஸ்தனுடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய தேவ நீதி இதெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் எல்லா மனிதர்களும் பாவம் செய்து நாம் தேவனுக்கு கோ எதிராக நடந்ததுனால தேவன் நம்மேல் அவர் கோபத்தை கொடுக்கக்கூடியவர் அவருடைய கோபாக்கினியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்கிறது தான் இங்கே பவுல் முதல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த முதலாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்துலேருந்து மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வரைக்கும் எப்படி எல்லா மனிதர்களுக்கும் எதிராக தேவனுடைய கோபாக்கினை இருக்குது அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்கிற தான் இங்கே சொல்ல வர்றார் அப்போ என்ன அடிப்படையில் என்ன மனுஷன் பாவி இப்படி பாவையான மனுஷன் மேலே தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார் அந்த நியாய தீர்ப்பு என்னதுனால் வருகிறது நாம் தேவனுக்கு எதிராக தேவதூசணம் பேசி அதற்கு பதிலாக மெய்யான தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பொய்யான கடவுளை கொண்டு வந்து நிறையா பேர் ஆராதிக்கிறதுனால என்ன வருது தேவனுடைய கோபாக்கினம் வருது அப்படின்னு கேட்கலாம் அண்ணே தேவனுடைய கோபாக்கினம் எப்போ வரும் ஒவ்வொரு நாளும் தேவன் கோபத்தில் இருக்கிறார் என்ன சங்கீதம் ஏழாவது சங்கீதம் பதினோரா வசனத்தில் என்ன பார்க்குறோம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன காரணம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் தேவனுக்கு எதிரானவைகள் அவர் பரிசுத்த தேவன் அவர் இந்த பாவத்தை பார்க்க மாட்டார் அதனால் அவர் என்ன வரும் அவர்கிட்ட எந்த ஒரு பாவம் எந்த ஒரு அழுக்கும் எதுவும் இல்லாத அந்த பரிசுத்த தேவனால் எப்படி ஒரு பாவத்தை எப்படி ஒரு அநீதியை அவரால் சகித்து கொள்ள முடியும் ஏன்னா தேவ நீதியை விரும்பி தேவ நீதியை நடப்பிக்கிற தேவன் எப்படி அநீதியான மனுஷன் அநீதியான காரியங்கள் செய்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா இப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு நம்ம நடைமுறையில் புரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு உடம்புல ஒரு கேன்சர் வந்தால் நீங்கள் அந்த கேன்சரை வெறுக்கிறீங்க காரணம் என்ன உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் இது மோசமான காரியம் இது என் சரீரத்தை விட்டு போகணும் அதே மாதிரி தான் தேவன் தன்னுடைய சந்ததி பரிசுத்த சந்ததி இதில் எந்த விதமான அழுக்கும் எந்த விதமான அசுத்தமும் பரிசுத்த குலைச்சலும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு எதிராக அவர் தன்னுடைய கோபாக்கினியை வரக்கூடியவராக இருக்கிறார் அப்போ என்ன அவரால் தேவ நீதியும் தேவதயவும் தேவனுடைய காரியங்கள் இருக்கிறதுனால அவரால் என்ன பண்ண முடியாது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால தான் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் பாவியை அல்ல நல்லா சொல்லணும் பாவத்தை வெறுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறதில்லை தேவன் தனக்கு சொல்லப்பட்ட தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அந்த அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனுஷனாக இல்லாமல் இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம் அப்போ பவுலுங்கன் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாரு தேவனுடைய கிருபையும் தேவன் ஒரு தேவனுடைய கோவாக்கினையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு அவர் கொடுத்த வழியும் நம்ம தெரிஞ்சு கொண்ட மக்களாக இருக்கணும் ஏன்னா தேவனுடைய கோபம் வந்து என்னங்கிறத காட்டுறாரு அது வந்து த டிவைன் ராத் இஸ் அ டிவைன் பர்ஃபெக்ஷன் தேவனுடைய கோபம் தேவனுடைய பரிசுத்த பூரண தன்மையை காட்டுகிறது என்பதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து பதினொன்றில் என்ன சொல்றாரு என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் பேதவசனத்தில் ஆண்டவர் ரெண்டு காரியத்துக்கு எப்பயுமே அவரே ஆணையிடக்கூடிய காரியம் ஒன்று வந்து ஆசீர்வதிக்கும்போது சொல்வார் நான் உங்களை ஆசீர்வதிக்கும் என் பேரில் ஆணையிட்டு ஆசீர்வதிக்கிறேன் இன்னொரு காரியம் எதுக்கு அவர் ஆணையிடுவார்னா பாவியை தண்டிக்கிறதுல நியாயத்தீர்வு கொடுக்குறதுன்னு சொல்லுவார் ரெண்டுமே அவரே ஆணையிடுவார் நான் ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆதி ஆமை இருபத்தி ரெண்டு பதினாறில் பார்க்குறோம் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் எனக்கு நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியம் அதே சமயத்தில் நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லும்போது உபாகமும் ஒன்று முப்பத்தி நாளில் என்ன சொல்கிறாரு கர்த்தர் உங்கள் வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு அவர் அங்கே வந்து என்ன சொல்கிறாரு நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லக்கூடியதாக அப்போ என்னென்னா ஆண்டவர் வந்து இங்கே சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இல்லை தண்டிக்கிறதாக இருக்கட்டும் தான் செய்யாமல் விடமாட்டேன் அப்போ அவருடைய காரியம் என்ன நான் ஒரு பரிசுத்த தேவன் பரிசுத்த காரியத்தை செய்யணும் அப்போ பாவத்தை தண்டித்து அந்த பாவி மனம் திரும்பி அவன் அந்த பரிசுத்தத்தில் வருவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் யாருங்கிறத வெளிப்படுத்தியிருக்கேன் அதை நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்களே காரணம் சொல்கிறீங்க மூணாவது அப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்களே கடவுளை உண்டு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் இயற்கையில் மனுஷன் என்ன எப்படியாவது யாரையாவது ஆராதிக்கணும்னு நினைக்கிறவன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேவன் மகிமையான தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்கிறீங்க அதான் இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு என்ன சொல்கிறாரு அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அப்போ என்னென்னா மனுஷன் மதத்தை கொண்டு மேலே போகாமல் தனக்குத்தானே குழியை தோண்டி இன்னும் கீழே போகக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம் நல்ல உதாரணம் பாருங்கள் யாத்ராம இருபதாவது அதிகாரம் பாருங்கள் யாத்திராகமை இருபதாவது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மோசே மூலமாக டெக்கலாக் என்று சொல்லக்கூடிய பத்து கட்டளைகளை கொடுக்குறார் முதலாவது கற்பனை என்ன முதல் ஆறு வசனம் போகுது அந்த கற்பனை பாருங்களேன் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னே அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ரொம்ப தெளிவாக சொல்றது என்னை தவிர்த்து வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் அடுத்து பாருங்களேன் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் முதல் கற்பனை பாருங்கள் எவ்வளவு அழகா தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் என்ன ரூல் நம்பர் ஒன்று என்ன நீ என்னையை தவிர்த்து வேற கடவுள் கிடையாது வேற தேவன் கிடையாது ரெண்டாவது என்ன நீ எந்த ஒரு வடிவத்திலையும் எந்த ஒரு சொரூபத்திலையும் எந்த ஒரு காரியத்திலையும் நீ வந்து இன்னொன்று செஞ்சு அதை ஆராதிக்கவும் அதை நமஸ்கரிக்கவும் அதுக்கு பழி செலுத்தவும் இப்படி எதுவுமே நீ செய்யக்கூடாது ஏன்னா இதுதான் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த கட்டளை இதுதான் என்ன நீ தேவன முழு மனதோட நீ அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை உனக்கு என்ன ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீ எதையுமே ஆராதிக்கக்கூடாது என்னையை மாத்திரம்தான் ஆராதிக்கணும் அதில் என்ன முதலாவது அதுதான் முக்கியம் நீ என்னை ஆராதி முதலாவது ஆராதி ஒரு க ஒரு கதை கற்பனை கதை நாங்கள் ஞாபகம் அவருக்கு என்ன சொல்கிறானா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்தவன் வந்து சொல்கிறவர் வந்து என்ன பண்ணாராம் கிறிஸ்து மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்து அவர் வீட்டில் மெயினாக மு முக்கியமான எல்லாரும் உட்காந்துருக்கு அந்த அறையில் வச்சாராம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுத்து டைனிங் ரூம் மாற்றுறாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறு ரூமு போச்சான் அப்புறம் பிள்ளை சொல்லிச்சான் இங்கே வேணாம்னு சொல்லி கடைசியில் எங்கே வேறு ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்போ என்னென்னா முதலாவது ஏசு கிறிஸ்து இருக்கிறாரா உங்கள் வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் கர்த்தரை கொடுத்துருக்கீங்களா அப்போ தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இடம் இருக்கா அதை தான் சொல்கிறார் என்ன நீ முதலாவது தேவனை ஆராதிக்கக்கூடியவங்களா தேவனை வழி நடத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்களா தேவனால் வழி நடத்தப்பட்டவங்களா இருக்கிறீங்களா மேனா நீங்கள் முதல்ல இந்த கற்பனைக்கு கீழ்ப்படியிலேன்னா மீதி கற்பனை எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டீங்க இதை இஸ்ரேல் தேச மக்களை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் செகண்ட் கிங் செவன்டீன் ஃபோர்டீனில் இருந்து பாருங்க அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்துகளை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விளக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யக்கூடியவங்களா என்ன காரணம் அவங்க ஆண்டவரை நிராகரிச்சாங்க அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க பதினாறு அவசரம் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இரண்டு கன்று குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள் அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற தங்களை விற்று போட்டார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று என்ன பண்ணுறாங்க மிதிக்கிறது நல்ல நாள் பார்க்கறது காவடி எடுக்கிறது அங்க போறது இங்க போறது எல்லா காரியங்களையும் செஞ்சு தேவனுக்கு கோபம் உண்டாவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்களாக மாறினாங்க எதனால அவங்க பண்ணாங்க அவங்க தேவனை விசுவாசிக்க விரும்பலை என்னாச்சு அவங்க நம்ம பார்த்தது போல தேவனை அறிஞ்சாங்க ஆனால் தேவனுக்கு மகிமை செலுத்தலை அப்போ என்ன ஆகுது வீணான சிந்தை வருது அந்த வீணான சிந்த வரும்போது என்ன பண்ணுறாங்க அவர்கள் கர்த்தருக்கு பதிலாக தங்களுக்கென்று காரணம் காட்டி தங்களை ஞானிகளாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுக்குன்னு ஒரு கடவுளை உண்டாக்கி தங்களுக்குன்னு ஒரு ஒரு தங்களை வழி நடத்துகிற கடவுள் என்று சொல்லி ஒன்றை உண்டாக்கி அதை ஆராதிக்கக்கூடிய மக்களாக போயிடுறாங்க நான் அந்த போன பாடத்தில் சொல்லும்போது சொல்லிக் கொடுத்தேன் நெபுக்காத்து நேச்சர் வந்து நெபுக்காத்து நேச்சர் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் ஆனால் அவர் தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல் அவர் தன்னை மகிமைப்படுத்ததுனால ஒரு மிருகம் போல போய் ஏழு வருஷத்துக்கு பின்னாடி வந்து மறுபடியும் என்ன சொன்னார் அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் அவர் தான் தலைமுறை தலைமுறைக்கும் ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு அறிக்கை பண்ணார் அவருக்கு பின்னாடி அவரோட பிள்ளை பெல்சார் ஒரு ராஜா வர்றார் ஓகே அடுத்த ஐந்தாவது அதிகாரத்தை பாருங்கள் தானியல் ஐந்தாவது அதிகாரம் பதினேழு அவசா அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்ன அதாவது பெல்சார் வந்து ஒரு விருந்து நடத்துகிறாரு அப்பொழுது ஒரு கரம் வந்து சவத்தில் எழுது அதுக்கு வந்து அதை யார் மொழிபெயர்த்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னு சொல்கிறாரு இப்போ தானியல் வந்து சொல்கிறாரு அவன் பரிசெல்லாம் விடப்பா நான் என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற காரியம் பாருங்க ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபு காத்து நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் யார் கொடுத்தா நேபு நேச்சருக்கு கொடுத்தது உன்னதத்தில் இருக்கிற தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள் அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு என்ன நடந்துச்சு நெபுகாத்து நேச்சருக்கு அவன் யாரை உயர்த்த நினைக்கிறார உயர்த்துவார் யாரை தள்ளனால தள்ளுவார் அவர் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தினார் அதனால் பரலோகத்தின் தேவன் அவரை கீழே தள்ளி என்ன பண்ணார் எல்லாத்தையும் நான் தான் ஆளுகிறவன் என்று சொல்லி சொன்னார் இருபத்தி ரெண்டு அவருடைய குமாரனாகிய பெல்சார் என்னும் நீரோவென்றால் இதை எல்லாம் அறிந்திருந்தும் நல்ல கவனிங்க அதான் முக்கியம் இப்போ நெபுகாத் நேச்சருக்கு நடந்ததை எல்லாத்தையும் யாரு அறிந்திருந்தா குமாரனாகி பெல்சார் அறிந்திருந்தார் இப்போ இவருக்கு தேவனா அறிஞ்சிருந்தாரா நம்மா நல்லா பாருங்கள் தேவன் அறிஞ்சிருந்தார் இப்போ அவர் தேவனுக்கு மைம செலுத்தினாரா எங்கள் அப்பா வந்து இது மாதிரி போய் மிருகமாக ஏழு வருஷம் இருந்தார் உன்னதத்தில் இருக்க தேவன் தான் உண்மையான தேவன் சொன்னார் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவன் தேவனை அறிஞ்சிருந்து இவன் தேவனுக்கு மைமை கொடுத்துருக்கணுமா கொடுக்கல அறிஞ்சிருந்தோம் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தினீர் இப்போ நான் என்ன தெரியுது ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்களேன் அதாவது தேவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும் இவர் செலுத்தினாரா இல்லை என்ன தம் உன்னைய உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தார்கள் இதுவுமன்றி நம்முடைய தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வலிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர் என்ன நீங்க இந்த பாருங்க முதல்ல ஆண்டவர் அறிஞ்சிருந்தாரு அவங்க அப்பா மூலமா தெளிவாக தெரிஞ்சிருந்தார் ஆண்டவருக்கு மைமைப்படுத்தலை ரெண்டாவது என்ன பண்ணுறாரு ஆண்டவரை நிராகரித்து ஆண்டவருக்குரிய காரியங்களை எடுத்து கொண்டு வந்து தேவனுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து மனைவி வைப்பாட்டி பிரபுக்கள் எல்லாரையும் வச்சு அந்த பாத்திரங்களில் திராட்சரசம் பண்ணி தேவனை நிராகரிக்கிறது முதல்ல அறிஞ்சிருந்தாரு மைமை செலுத்தலை ரெண்டாவது என்ன அவரை நிராகரிக்கிறது மூன்றாவது என்ன பண்றாரு அந்த தெய்வங்கள் யாரு கேட்காது காணாது உணராது அது எல்லாம் என்ன வெள்ளி பொண்ணு வெங்கலம் இரும்பு மரம் கல் இத புகழ்றது அப்ப என்ன ஒரு மனுஷனுடைய தாழ்ந்து போற நிலமையை பாருங்க முதல்ல தேவன் யாருன்னு அறிஞ்சிருக்கிறாரு அறிந்தவர் தேவனுக்கு மகிமை செலுத்தலை அப்ப ரெண்டாவது நிலைமை என்ன தேவனை நிராகரிக்கிறாரு மூணாவது இருதயத்தில் கேடான சிந்த வருது நாலாவது என்ன பண்ணுறாரு ஆ எனக்குன்னு கடவுள் வேணும் நான் சொல்கிற கேட்க கடவுள் வேணும் ஏன்னா அந்த கடவுள் காது கேட்கறது அந்த கடவுள் என்னையை பார்க்காது அந்த கடவுள் எண்ணெயை உணராது அதை நான் எடுக்கிறேன் என்ன இரும்பு வெள்ளி பொண்ணு மரம் கல் மட்டை எல்லாத்தையும் வச்சு நான் எனக்கு பிடிச்சதை ஆராதிக்கிறேன் அப்போ என்னென்னா இந்த ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி என்பது மதம் என்ன பண்ணுகிறது ஒரு மனிதனை கொண்டு எனக்கான தேவனை உண்டாக்கும் என்று சொல்லக்கூடியதாக வாட் இஸ் ரிசல்ட் பாருங்க இருபத்தி அஞ்சாவது பாருங்க தானியல் அஞ்சில் இருபத்தஞ்சு பாருங்கள் பாருங்க எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கல் உப்பாசின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்ஜியத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும் தெக்கல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும் பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் அப்பொழுது பெல்சாத்தார் தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சார பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே என்னைக்கு அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான் பீரியட் முடிஞ்சிச்சு அன்னைக்கு ராத்திரியே இப்போ பெல்சாசார் போய் தேவன் போய் முறையிட முடியுமா ஆண்டவரே நீங்க என் மேல கோபப்பட்டது தப்புன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவங்க சொந்த அப்பா வாழ்க்கையில தேவன் யார் அவருக்கு எப்படி மகிமை செலுத்தப்பட வேண்டும் என்பதை அறிஞ்சிருந்தார் அதை நிராகரிச்சார் என்ன காரணம் தேவனை அறிஞ்சிருந்தாரு தேவனை நிராகரிச்சாரு அதற்கு பின்பாக என்ன பண்ணாரு தன்னுடைய இருதய மேட்டிமையினால தன்னை தேவன்ட்ட தாழ்த்தாம தன்னுடைய வெறுமையான சிந்தையினால என்ன பண்ணாரு தனக்கு காரணம் சொல்லி தனக்கான அருமையான காரியமாக என்ன பண்ணுறாரு எனக்கு பிடிச்சதா நான் சொரூபங்களை பண்ணி நான் என்ன காணாத கேட்காத உணராத இரும்பு கல் மண் வெள்ளி பொண்ணு மரம் இதெல்லாம் உருவாக்கி நான் என்ன பண்ணுறேன் அதை ஆராதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா இதைத்தான் ரோமர் முதலாவது யாரை நம்ம பார்க்குறப்ப புரியுதா முதல்ல பதினெட்டாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல் இப்போ ரோமர் ரோமர் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என்ன சொல்கிறாரு அவர்கள் மேலே தேவ கோபாக்கினே இருக்குது அவங்களுக்கு காரணம் என்ன தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் பத்தொம்பது இருபதாவது வசனம் இருபத்தோரா வசனத்தில் என்ன அவங்க தேவனை அறிந்து மய்மைப்படுத்தலை வீணான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க அடுத்து என்ன பண்ணாங்க அவங்க அதாவது வீணான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து தங்களை ஞானிகள் என்று எண்ணினாங்க அதனால் அவங்க பைத்தியமானாங்க அடுத்து அவர்களுக்கென்று சொந்த கடவுள்களை உருவாக்குனாங்க இதைத்தான் இந்த மதம் உருவாக்குது அப்போ என்னென்னா எல்லா மதமும் கிறிஸ்தவத்தை தவிர எல்லா மதமும் விக்கிரக ஆராதனை செய்கிறது இதை சொல்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் கடினமான காரியம் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க பரவாயில்ல ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக இருக்கிறது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அது எல்லாமே விக்கிரக ஆராதனை அது உங்களை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது ஏன்னா இந்த நாட்களில் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறையா அந்த லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வந்ததுனால அவங்க என்ன சொல்கிறது இல்லை அதெல்லாம் ஓகே பிரதர் நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா மனுஷனை ஒரு காலமும் எந்த மதமும் வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதுல மனுஷனை கீழே கொண்டு போய் அவனை முழுக்க முழுக்க ஒரு இதாக மாற்றி அவனை ஒன்றும் இல்லாமல் தான் மாற்றுகிறது ஆண்டவர் பூமியாக ஜலத்தினால் அடுமி அழிக்கிறதுக்கு முன்பாக நோவா காலத்தில் அழிக்கிறதுக்கு முன்பாக மக்கள் மத்தியில் எந்த ஒரு விக்கிரக ஆராதனையும் கிடையாது நீங்க ஆதி ஆகம நினைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க கல் இல்ல மண்ணு வேற ஏதாவது ஆராதிப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்ததை ஆராதிப்பாங்க கடைசியில ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க இல்லவே இல்ல மனுஷன் நிராகரித்து தான் கீழே போய்கிட்டே இருக்கிறான் தனக்கான கடவுளை உண்டாக்குறாங்கன்னு நம்ம கொள்ளணும் சரத்திரம் ரொம்ப தெளிவாக இருக்குது அது நம்ம நாலாவது யாரை இருபத்தி ஆறாவது சந்தை பார்க்குறோம் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் யாரு கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க வேறு யாரையும் கிடையாது அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு மனுஷன் இப்போ வேறதெல்லாம் தொழுது கொண்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் என்று சொல்லக்கூடியதாக ல பழைய காலத்தில் உள்ள லத்தீன் போய்ட் என்று சொல்லக்கூடிய லத்தீன் பாடகர் ஹோரேஸ் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அருமையானவர் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு மரத்தை பார்க்குறேன் அத்தி மரத்தினுடைய வெட்டப்பட்ட ஒரு கா காய்ந்து போன மரக்கட்டையை பார்க்குறேன் அது என்ன ஒர்க்மேன் வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுறான் அதை இது பண்ணி ஒன்று நான் வந்து இந்த மரத்துலேருந்து உட்கார்றதுக்கு ஒரு பழகை பண்ணவா இல்லை இதை கொண்டு கடவுளை படைக்கவா எப்படி மரம் தான் ஆனால் அந்த மரத்தை பார்க்கும்போது ஒன்று நீங்கள் அந்த மரத்தை வச்சு உட்காரதுக்கு ஸ்டூல் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கடவுள் பண்ணலாம் அப்போ கிருப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்கிறான் ஒரு அந்த இதில் சொல்லும்போது ஒரு மரம் வெட்டுறவன் போய் ஒரு மரத்தை வெட்டுறான் அந்த மரத்தை வெட்டி என்ன நோட்ஸில் அது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நான் அதை பூரா வாசிக்க விரும்பலை உங்களுக்கு சொல்கிறேன் மரத்தை வெட்டுறான் மரத்தை வெட்டி அதனுடைய பட்டையை பூரா உருகிறான் உரிக்கிறான் உரிச்சிட்டு அதை இழச்சி அதிலிருந்து என்ன பண்ணுறான் ஒரு கட்டையை எடுத்து தனக்கு விருப்பமான ஒரு கடவுளை பண்ணுறான் இல்லை மரம் வந்து இப்படி கூடுக்கள் மறுக்கமாக இருக்குது அதில் பள்ளமும் மேடுமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறான் அதை அப்படியே வச்சு அந்த வடிவத்திலே மேலும் மேலும் பெயிண்ட் அடித்து அந்த பெயிண்ட் மூலமாக என்ன அதில் வந்து என்னென்ன ஓட்டையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மூடி ஒரு அழகாக வடிவாக வரக்கூடியதாக ஒரு காரியத்தை பண்ணி அதை ஆராதிக்கக்கூடியவனாக மாறிடுறான் இந்த மதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது மனுஷனை தேவனை விட்டு போக வைக்கிறது ஏசாய நாற்பத்தி நாலாவது அதிகாரத்துல ஆறிலிருந்து பாருங்க ஃபார்ட்டி ஃபோர் பஸ் சிக்ஸ் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்தது எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் நிகழ் காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் என்ன சொல்கிறாரு சரித்திரம் என்னுடையது நான் தான் அமுந்தியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வரப்போகிற காரியம் வரைக்கும் நான் தான் காரணகர்த்தர் சொல்லிட்டு அடுத்து பாருங்க நீங்கள் கலங்காமலும் எட்டாவது பயப்படாமலும் இருங்கள் அக்கால முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவனுண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் என்ன சொல்றாரு விக்கிரகங்களை உருவாக்குற யாவரும் வீணர் அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள் ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள் தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே அவர்கள் எல்லோரும் கூடி வந்து நிற்கட்டும் அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள் என்ன நீங்க உங்களுக்கான ஒரு கடவுளை உருவாக்குறீங்க அந்த கடவுளை என்ன பண்ணுறீங்க அதை நீங்கள் வணங்கக்கூடியவங்களா அப்போ என்னென்னா இந்த வகையான ஆராதனை பூரா ரெண்டு வகையில் சொல்லலாம் ஒன்று தங்களை தங்களே ஆராதிக்கிறவங்க இல்லைன்னா சாத்தானை ஆராதிக்கிறவங்க ஏன்னா தங்களுக்கு பிடிச்சத தங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்களை ஆராதிக்கிறவங்களாக மாறிவிட்டார்கள் அதனால தான் தேவனை நிராகரிக்கக்கூடிய காரியம் அதுக்கு தங்களை ஆராதிக்கிற காரணம் என்னென்னா அறிவாளி நான் ஞானவான் ஐ ஆம் இன்டெலிஜென்ட் ஐ ஹாவ் அ விஸ்டம் இப்படி சொல்லக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தேவனை நிராகரித்து ஆராதிக்கிறாங்க ஏசாய ரெண்டாவது அதிகார எட்டாவது அவர்கள் தேசம் விக்கிரகங்களினாலும் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையும் தாங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள் எப்படி அவங்க உருவாக்கின கடவுளையே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நான் அந்த கதை சொன்னேன்னா அவங்களுக்கு புரியும் ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைய வந்து கூப்பிட்டு போனான் கோயிலுக்கு கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசலில் ஒரு பெரிய சிங்கம் சிலை இருந்தவுடனே புள்ள பயந்துச்சான் அப்போ சொன்னாரான் அப்பா பயப்படாது அது வெறும் கல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் உள்ள போய் ஒரு விக்கிரகத்தில் கடவுளை வணங்கும் போது அவர் சொன்னாரா அந்த கடவுளை வணங்கு அப்படின்னு அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சான் இதுவும் தானே ஒரு கல்லில் சிங்கம் பண்ணீங்க அந்த கல்லு ஒன்றும் அதே இன்னொரு நீங்கள் நீங்க ஒரு கடவுளை படைச்சு அதை அதை வணங்குன்னு சொல்றீங்க அந்த கல் எப்படி போகணுன்னு கேட்டுச்சான் யோசிச்சு பாருங்களேன் தங்களுக்கு பிடிச்சதா ஒரு கல்லை ஒரு உருவாக்கி அதை பண்ணக்கூடிய ஒரு காரியம் இதை சபைக்கு எழுதும் போது ரெண்டு தசுலோனிக்க ரெண்டாவது அதிகாரம் மூணு பாருங்களேன் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது என்ன அந்த கிறிஸ்து வர்ற வரைக்கும் கர்த்தருடைய வருகையின் நாள் வராது இப்போ நம்ம அந்த டெய்லி டிவோஷனில் ஒன்று தசோலோனிக்கு ரெண்டு தசலோனிக்க நம்ம ஏற்கனவே முடிச்சிடும் நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா டெய்லி டிவோஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சேனல் வரும் அதில் நீங்கள் பார்க்கலாம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் எப்படி தேவனுக்கு மேல தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் எப்படி அந்த வருவான் அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து நான் தான் தேவன் என்னையத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் மேலாக தன்னை உயர்த்தக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடியதா அப்ப என்ன மனுஷன் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவனா ம எப்ப வந்து தேவனை நிராகரிச்சானோ அப்பவே தனக்கு உண்டான ஒரு காரியத்தை உண்டுவான் என்ன அந்த மகிமையான தேவனுக்கு அழிவில்லாத தேவனுடைய மகிமை என்ன பண்ணாங்க அழிவுள்ள மனுஷர்கள் என ஒப்பாக மாற்றினார் தே எக்ஸ்சேஞ்ச் ஏன்னா உண்மையான அழிவில்லாத அந்த தேவனுடைய காரியத்தை எடுத்து அழியக்கூடிய பறவைகள் மிருகங்கள் ஜீவன்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவங்க மாற்றிட்டாங்க இதிலிருந்து இதுக்கு மாற்றிட்டாங்க அதை தான் சொல்கிறாரு ஏன்னா அவங்க பண்ணுறது என்னென்னதெல்லாம் பண்ணாங்க பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் ஏன்னா அதில் சாத்தான ஆராதிக்கக்கூடியவங்களா நீங்கள் ஒன்று குழந்தையார் பத்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பது இரு இருபது அவசரம் பாருங்கள் இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் பவுல் ரொம்ப ஒன்றுமே வார்த்தையெல்லாம் மிஞ்சியெல்லாம் பேசலங்க தெளிவா சொன்னாரு நீ எந்த விக்கிரகத்துக்கு படைச்சேனாலும் சரி அது யாருக்கு கொடுக்கற பேய்க்கு கொடுக்கற நீங்கள் பேய்களோட இருக்க எனக்கு மனதில்லை காரணம் என்ன நீங்க வந்து ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ வேற எதையோ நீங்க ஆராதிச்சீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணுவான் அதுல வந்து இருந்து ஒரு பொய்யான அடையாளங்களை செய்து உங்களை அதோட கட்டுப்பட்டு விடுத்துருவான் நீங்கள் நிறையா இடத்துல பார்க்குறீங்க நிறையா நேரத்தில் பார்க்குறீங்க ஒரு கல் இருக்குது இல்லை ஒரு ஆலயம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இங்கே போனால் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு இது கத்தோலிக்க சமயத்துலேயும் இருக்குது இந்த வேளாங்கண்ணிக்கு போனீங்க இல்லை லூர்து கோயிலுக்கு போனீங்க அங்கே போனீங்க குழந்தை ஆலயத்துக்கு போனீங்க அந்த இதில் போனால் உங்களுக்கு அப்படியே நடக்குது அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல் இல்லை மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுது உங்களை அப்படியே கட்டுக்குள்ளே வைக்கக்கூடியது இது யாருன்னா சாத்தான் சாத்தான் என்ன பண்ணுறான் ஒரு நீங்கள் வந்து ஒரு கல்லை ஆராதிக்கிறீங்க இல்லை ஒரு இதை வணங்குறீங்கன்னா ஒரு இருபது வருஷமாக அந்த கல்லே இருக்கீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று விடாதபடி சாத்தான் என்ன பண்ணுவான் கல்லில் வந்து இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொய்யான அடையாளங்களை அற்புதங்களை செய்வதன் மூலமாக ஹீ இம்பர்சனேட்ஸ் ஆன் த ராக் ஒரு 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 கல்லோ இல்லை ஒரு மரமோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு விக்கிரகத்தில் அவன் வந்து இருந்து உங்களை அதோட கட்டுப்படுத்தக்கூடியவனாக உங்களை அதில் கட்டி போட்டு விட்டான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது நடந்தாலும் நான் அந்த கல்லுகிட்ட போகிறேன் எது நடந்தாலும் நான் அந்த தெய்வத்தில் போகிறேன் அந்த அந்த கடவுள்கிட்ட போகிறேன்னு சொல்லி சொல்லக்கூடியதா சாத்தா என்ன பண்ணுவான் உங்களை அவனை ஆராதிக்கக்கூடியவனாக உங்களை மாற்றிடுவான் அப்போ என்ன ஆகும் நீங்கள் சாத்தானை ஆராதிக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச கடவுளா நீங்க மாற்றி நீங்க அவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால தான் நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத தெரியாம நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு வீடு வேணும் எனக்கு காரு வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அந்த இது வரணும் எனக்கு பிஸ்னஸில் இது வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா நீங்க அந்த கல்லுகிட்ட போகும்போது நீங்க என்ன பண்ணுறீங்க கடைசியில் உங்களை அறியாமலே நீங்கள் அந்த கல்லுக்கு அடிமையாக மாறிடுவீங்க எப்படி இது பண்ணுறாங்க இவங்க எப்படி மாற்றுறாங்க ஊரும் பிராணிகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பூச்சி புழு ஸ்னேக்கு இந்த பீ பீட்டில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விதமான வண்டுகள் இதெல்லாம் ஆராதிக்கிறாங்க எப்படி வண்டுகளை ஆராதிக்கக்கூடிய மக்கள் எகிப்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னால் நீங்கள் பார்க்கலாம் அவங்க வந்து எல்லா விதமான ஊர் நடந்து போகக்கூடிய புழு பூச்சி எல்லாத்தையும் ஆராதிக்கக்கூடியது நம்ம பைபிளில் வந்து பார்த்துருக்கோம் பெல் ஜபாப் பயல் சபாப் பீல் சபாப் என்று சொல்லக்கூடிய பயல் சபூப் என்று சொல்லக்கூடியதை அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க கொசுவினுடைய கடவுள்னு அர்த்தம் அது பீல் சபாப்னா என்ன கொசுவினுடைய கடவுள் ஆமாம் பீல் ச பாபுனா அதான் கொசுவை ஆசிரியர்கள் என்ன பாம்பை வணங்குறவங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி பாம்பை வணங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்றுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாம்பு ஊறுற பிராணிகள் அதே மாதிரி கிரேக்கத்தில் ஆக்டிம் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொசுக்கு போய் மாடை பழி கொடுப்பாங்க கொசு இந்த சைஸ் அந்த கொசுவை வணங்குறதுக்கு அவ்வளோ பெரிய மாட்டை பழி கொடுக்கக்கூடியது ரோமாபுரியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெர்குலீஸ் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலீஸ் அது என்னென்னா அதுக்கு வந்து என்னென்னா அது வந்து ஃப்ளைஸ் வந்து அங்கே போகிற அதுக்கு தான் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலீஸ் என்று சொல்லக்கூடியதான் சிறியர்கள் அடுத்து என்ன ஃபோர் ஃபோட்டட் அனிமல்ஸ் நான்கு கால்கள் உள்ள அணி மிருகங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசை மேலே போய் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது யாத்திராவும் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கீழே ஆரோணம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க கண்ணுக்குட்டி செஞ்சிட்டாங்க அது எகிப்தினுடைய கடவுள் எகிப்து தேசினுடைய கடவுள் கண்ணுக்குட்டி பண்ணாங்க ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தா அவங்க அதுக்கப்புறம் வந்து தங்கத்தில் இன்னொரு கண்ணுக்குட்டி செஞ்சு அங்கே வச்சு ஆராதிக்கக்கூடிய பெருஷபாவில் வச்சு பண்ணக்கூடிய காரியம் எகிப்தியர்கள் வந்து என்ன மாட்டை ஆராதிக்கிறது புல்ஸு இன்றைக்கி வந்து இந்து சமயத்தில் வந்து பசு மாட்டை ஆராதிக்கே இப்போ மோ மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணி பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வந்தாங்க ஏன்னா அது கடவுள்ரா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுளில் பால் கறக்கலாம் ஆனால் கடவுளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம் இ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டயனா அப்படின்ன உடனே நம்ம இந்த டயானாவை பார்த்ததுனாலே என்னமோ டயனானா ரொம்ப அழகான கடவுள்னு டயனா கண்ணங் கரையர்னு நிறைய மார்பகங்களுடைய ஒரு மாட்டோடைய மிருகம் அது கொடிய கொடிய ஒரு வக்கரமான அதாவது அருவறுப்பான ஒரு காரியம் அதே மாதிரி எகிப்தில் வந்து ஓ அண்ட் இசிஸ் என்று சொல்லக்கூடியதாக எது சந்திரனையும் சூரியனையும் வணங்கக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்லேயும் நிறைய பேர் வந்து சந்திரனையும் சூரியனையும் வணங்கக்கூடியவங்க இருக்காங்க நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க என்ன இவங்க எல்லாமே வந்து என்ன காணக்கூடிய எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் தெரியுமா நிறைய பேர் வந்து மலை மரம் இதெல்லாம் வணங்குறாங்க ஒரு சிலர் வந்து பூனையை வணங்குறவங்களும் இருக்கிறாங்க கழுகை வணங்குறவங்க இருக்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருபதாயிரம் மிருகங்களை வணங்கக்கூடியவர்கள் கடவுள் என்று ஆராதிக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்காங்கங்க எத்தனை இருபதாயிரம் ஒரு வகையான மீன்களை வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க தேபேஸ் வந்து ஆடை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஹெர்மோபாலிட்டன்ஸ் வந்து மீனை கடவுளாக நினைக்கிறாங்க மாஸ் வந்து எதை ஹிப்போ ஹிப்பபோட்டம அதை வந்து ஒரு கடவுள்னு ஆராதிக்கிறாங்க லைக்கோபாலிட்டன்ஸ் வந்து எதை உல்ஃபு நிறைய இது பண்ணுறாங்க பறவைகள் ரோமர்கள் வந்து என்ன ஈகிள் அது அவங்களோட லோகோ ஞாபகம் இருக்கா வந்து என்ன பண்ணார் தங்கத்தில் ஒரு பெருசாக வந்து ஒரு பருந்து செஞ்சு அதை கொண்டு வந்து தேவாலயத்தில் போட்டதுனால தான் அங்கே பிரச்சனையே வந்தது அது நிறைய பேர் வந்து பிரமிட்டில் இருக்கக்கூடிய நிறைய பறவைகளை அப்போ என்ன இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழியக்கூடிய இல்லை பேச முடியாத இப்படிப்பட்ட இப்போ பிராணிகள் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் பறவைகள் இது எல்லாத்துக்கும் ஒப்ப பண்ணாங்க அதனால தான் ரோமர்கள் என்ன பண்ணாங்க சீசர ராயனை வணங்கக்கூடிய ராயனுடைய வர்ஷிப்பு என்று சொல்லக்கூடியதான் மெசபட்டோமியா காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் என்ன போருக்கு போகிற கடவுள் இதுக்கு பூமிக்குரிய கடவுள் அக்கினிக்குரிய கடவுள் காத்துக்கு கடவுள் தண்ணீருக்கு கடவுள் எல்லாமே நம்ம இந்துல இந்து சமயத்தில் இருக்கிறது போல் எல்லாம் கடவுள் எதெல்லாம் பார்த்து பதில் சொல்ல முடியலையோ எதெல்லாம் பார்த்து பிரமிச்சாங்களோ எல்லாமே கடவுள் போடு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை எதை சொன்னீங்கன்னாலாம் மேலே பறந்து போச்சுன்னா இப்படி பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்து இல்லை நம்ம ஊரில் அப்படி பிடிப்பாங்க மேலே பறந்து போச்சுன்னா ஐயப்பா பகவான் போகிறாரு பகவான் போகிறாருன்னு என்ன ஒரு கொடுமை இது இதுதான் இது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராதிக்கக்கூடிய மக்களாக சங்கீதம் நூற்றி பதினஞ்சில் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் நான்காவது வசந்த பாருங்க அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது என்ன இந்த கடவுள் எப்படி பேசாத கடவுள் அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது இவங்க பண்ற கடவுள் ஏதாவது பார்க்க முடியுமா முடியாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது அவைகளுக்கு இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருப்பார்கள் எப்படி கண்ணிருக்கு பார்க்காது காதிற்கு கேட்காது வாயிருக்கு பேசாது கையிற்கு உதவி பண்ணாது காலிற்கு நடக்காது என்ன நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ அது கடவுளாக இருக்கும் என்ன கல் என்ன ஷேப்பு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நான் அந்த காலத்தில் போயிருக்கேன் அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு போகும்போது எப்படி எப்படியெல்லாம் பிடிப்பாங்களோ அது தப்பாக வந்தாலும் அந்த பிள்ளையாரையும் வச்சுருவாங்க கேட்டால் அது ஒரு பிள்ளையார்னு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோ அப்போ என்ன தேவனுடைய ஞானத்தை தேவனை அறிந்து தேவனை அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாமல் தங்களுடைய இருதயத்தில் வீணான சிந்தை கொடுத்து தங்களுக்கு விருப்பமான மற்ற எதையாவது கூடியதா அதுக்கு பழி செலுத்தக்கூடியதா மனுஷன் வந்துட்டான் அதனால தேவனுடைய கோபாக்கினை நிச்சயமா வரும் அப்ப என்ன அழிவில்லாத ஜீவனுடைய மகிமையை அழிவுள்ள நரகலான ஊரும் பிராணிகள் பறவைகள் மிருகங்கள் இவந்த சாயலுக்கு ஒப்பானதுக்கு அவர்கள் மாற்றினார்கள் அதனால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படக்கூடியவங்க சரி இப்போ இப்படி அண்ணே இப்போ நம்ம தான் அப்படி இல்லையண்ணே ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எதெல்லாம் ஆராதிக்கிறாங்க இப்போ நிறைய வேறு இது காரியம் சயின்ஸு ஆ எவல்யூஷன் தான் பிரதர் சயின்ஸு தான் பிரதர் எப்படி சயின்ஸு நிறைய பேர் ஹியூமனிசம் இப்போ என்ன ஒரே நம்ம மனுஷன்தான் அப்புறம் ஒரு சிலர் என்ன நேச்சுரலிசம் இயற்கை தான் கடவுள் பூமி தன்னை அப்படியே குணப்படுத்துகிறது இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு நேச்சுரல் ஹீலிங் நேச்சர் ஹீல் பண்ணும் உங்களை எப்படி நேச்சர் ஹீலிங் அப்புறம் நிறைய பேர் என்ன எக்காலஜி குளோபல் வார்மிங்கு அப்புறம் செக்ஸு அப்புறம் ப்ளஷரு அப்புறம் பணம் அப்புறம் ரொமான்ஸு என்டர்டெயின்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் எல்லாம் பாட்டு ராக் சிங்கர்ஸு பாப் சிங்கர்ஸு இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆராதிக்கக்கூடிய மக்களாக எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஆராதிக்கக்கூடியவங்களா ஒரு அத்லீட்டாவோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு கடவுள் மாதிரி தே வில் ஸ்பெண்ட் ஸோ மச் அம்மணி இங்கே ஃபுட்பாலு ஃபுட்பாலுக்காக வருஷம் பூரா சீசன் டிக்கெட் வாங்கி அதுக்காக டி ஷர்ட்டை வாங்கி அதுக்காக எல்லாம் வாங்கி என்ன அவர்களுடைய நேரம் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய எண்ணங்கள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் முதன்மை கொடுக்கறது வந்து தான் கடவுள் நீங்கள் கேட்கலாம் அண்ணே எனக்கு இல்லையான் நீங்கள் உங்களை தான் பார்க்கணும் நீங்கள் எதுக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன்னா நீங்கள் சொல்லலாம் அண்ணே நம்ம வீட்டில் சிலை இல்லைன்னு உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்ட சிலை வச்சுருக்கீங்க இருதயத்துக்குள்ளே யார் உங்கள் கணவனோ மனைவியோ உள்ள உங்கள் பிள்ளையோ இல்லை உங்கள் வேலையோ இல்லை உங்கள் பணமோ இல்லை உங்களுடைய தகுதியோ இல்லை உங்களுடைய காரியங்களோ எதை நீங்கள் ஆராதிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க ஏன்னா இயற்கையில் மனுஷன் எதையாவது ஆராதிக்கக்கூடியவன் எதையாவது வணங்கக்கூடியவன் அப்போ என்ன நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து அவங்க மேலே தேவ கோபாக்கினை கொண்டு வரார் உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது ஆண்டவர் ரொம்ப கடினமானவர் நம்ம பாடினோம் இல்லையா அன்பு தேவ அன்பு தேவன் இறக்கமானவர் உருக்கமானவர் ஆண்டவருக்கு இப்படி இருக்கிற மக்கள் மேலே கோவாக்கினை கொண்டு வரும்போது அவர் இருதயம் வலிக்குது இதுதான் ஆண்டவருடைய காரியம் எஸ்ஐக்கெல் பதினெட்டு இருபத்தி மூணில் பாருங்கள் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு வேணும் பிரியமோ நீதி மாநிலங்கள் துன்மார்க்கன் சாகிறதே ஆண்டவருக்கு பிரியமில்லை என்ன அவருக்கு பிரியம் அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒருத்தரும் சாகக்கூடாது அவன் எல்லாம் மனம் திரும்பி என்னுடைய வழியில் வரணும் அப்போ எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருடைய இருதயம் என்ன தன்னுடைய தன்மை குலைச்சல் வரும்போது அதற்கு எதிராக தேவன் தன்னுடைய கோபாக்னியை கொண்டு வர்றாரு ஆனால் அப்படி பரிசுத்த குலைச்சல் கொண்டு வர்றவங்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு அதனால தான் அவருடைய இருதயம் கலங்கக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எருசலேமை பார்க்கும்போது லூக்கா பதிமூன்றாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிக் கொள்ள சேர்த்தும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும்பளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் நம்ம இதை குறித்து ஒரு அஞ்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கடைசியாக எருசிலேமுக்கு மறிப்பதற்காக வரும்போது கடைசியாக லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்தில் மறுபடியும் எருசலேமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளா நாளிகளாவதும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்ன கர்த்தர் வந்து பிதாவாகிய தேவன் அழுகிறார் இங்கே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுகிறார் நீ மனம் திரும்பி வா எனக்கு அருமையானவர்களே தேவன் பாவத்தை செய்கிற பாவியை தண்டிக்காமல் விட மாட்டார் ஆனால் அப்பொழுதும் தேவனுடைய மனதுக்கம் இருக்கிறத பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஒருவேளை அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் வேறு ஏதாவது வணங்குறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் அகற்றிவிட்டு அந்த மெய்யான தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியை செலுத்தி அவரோடு இசைந்து வாழும்போது இந்த தேவ கோபாக்கினியிலிருந்து உங்களை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியும் அதற்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கிறார் வருவீர்களா பிதாவே என்ன ஒரு அருமையான ஆண்டவர் எங்களுக்கு என்ன ஒரு உன்னதமான ஆண்டவர் எங்களுக்கு என்ன ஒரு கரிசனையான ஆண்டவர் என்ன மனதுருக்கம் உள்ள தேவன் என்ன ஒரு பரிசுத்தமான தேவன் அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கவும் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் தேவன் நீங்கள் எங்களுக்கு பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே ஆம் தகப்பறே நாங்கள் உம்மை விசுவாசித்து உண்மை ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கவலை கொள்ள தேவையில்லை நாங்கள் உமக்கென்று உம்மை ஆராதித்து உம் ஒருவரை மாத்திரம் நாங்கள் அன்பு செலுத்தி உமக்கென்று வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும் வேற ஒருத்தவங்ககிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜபம் பண்ணால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்ட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்காய் ஜவம் பண்ணுங்கள் ஏன்னா வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு நீங்கள் எந்த ஊழியக்கார்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக்கொள்கிறேன் ஆமேன்